ஐசிசி உலகக்கோப்பை தொடருக்கான அணியை அறிவிக்க நேற்றைய தினம்தான் கடைசி நாள். இந்த நிலையில்தான் இந்திய அணியில் காயமடைந்த அக்சர் பட்டேல் அதிரடியாக நீக்கப்பட்டு நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அவர்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். 37 வயதான அஸ்வின் அவர்கள் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டது ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட்டின் மாஸ்டர் ஸ்டோக்காக பார்க்கப்படுகிறது. அஸ்வின் இந்திய அணிகள் சேர்க்கப்பட்டதற்கு மிக முக்கிய மூன்று காரணம் இருக்கிறது. அது என்னவென்று தற்போது பார்க்கலாம். இந்திய ஆடுகளங்களில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னர் மிகவும் முக்கியம். வலதுகை ஆஃப் ஸ்பின்னர்கள் இருப்பதன் மூலம் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும். அது மட்டுமில்லாமல் அஸ்வின் ரன்களை கட்டுப்படுத்துவதில் மிகவும் வல்லவர். ஒரு முனையில் அஸ்வின் ரன்களை கசிய விடாமல் கட்டுப்படுத்தினால் மறுமுனையில் இந்த நெருக்கடியில் பயன்படுத்தி மற்ற பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளை எடுக்க முடியும். அதே போல அஸ்வின் அணியில் சேர்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் அவர் இடதுகை பேட்ஸ்மேன் விக்கெட்டை அதிக அளவில் எடுக்கக்கூடியவர். அஸ்வினை பார்த்து ஆஸ்திரேலியா அணியின் அதிரடி வீரர் டேவிட் வார்னரே இடதுகையிலிருந்து வலதுகை பேட்ஸ்மேனாக மாறி விளையாடினார் என்றால் அவருடைய திறமையை பார்த்து கொள்ளுங்கள். அதே போலதான் உலகக்கோப்பை கிரிக்கெட் அணியில் பல இடதுகை பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்துவதற்கு அஸ்வின் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். அஸ்வின் அணியில் சேர்க்கப்பட்டதற்கு மூன்றாவது காரணம் அவர் வெறும் சுழற்பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, பேட்டிங்கும் நன்றாக விளையாடக்கூடியவர். ஒருநாள் போட்டிகளில் 63 முறை பேட்டிங் செய்துள்ள அஸ்வின் அவர்கள் 707 ரன்களை அடித்து இருக்கிறார். இதில் ஒரு அரைசதமும் அடங்கும். அஸ்வின் கடந்த சில ஆண்டுகளாக பேட்டிங் திறமையை அதிகப்படுத்தி இருக்கிறார். சர்வதேச டெஸ்டில் மட்டும் அவர் 5 சதங்கள் 14 அரைசதம் அடித்து இருக்கிறார். இதனால் கீழ்வரிசையில் அஸ்வின் இருப்பு மிகவும் முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அஸ்வின் 2 உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய அனுபவம் உடையவர். 2011 உலகக்கோப்பையை வென்றபோது அஸ்வின் அதில் முக்கிய வீரராகவும் இருந்தார். அந்த தொடரில் அஸ்வின் 2 போட்டிகளில் விளையாடிய 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார். இதே போன்றுதான் 2015 உலகக்கோப்பையில் 8 போட்டிகளில் விளையாடி 13 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இதனால் தமிழன் அஸ்வினுடைய அனுபவம் நிச்சயம் இந்திய அணிக்கு கை கொடுக்கும். அதே போல தற்போது அஸ்வினை தொடர்ந்து தமிழக வீரர் நடராஜனும் இந்திய அணிக்குள் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இந்திய அணியின் நெட் பவுலராக வர உள்ளார். ஏனென்றால் எல்லா அணிகளிலும் இடதுகை பவுலர்கள் அதிகமாக உள்ளனர் இந்த உலகக்கோப்பை அணியில். அதே சமயம் இந்தியா பிச்சில் இடதுகை பவுலர்கள் இந்திய அணிக்கு சற்று சவாலாக இருக்கும். அதனை சமாளிக்கவே தற்போது இடதுகை பவுலர்களை பயிற்சி போட்டிக்கு வரவழைத்து உள்ளது இந்திய அணியின் நிர்வாகம். இதனால் இந்திய அணிக்குள் தற்போது நடராஜன் அவர்கள் வர உள்ளார். அவர் நெட் பிராக்டிக்ஸில் இந்திய அணியின் வீரர்களுடன் விளையாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அநேகமாக அவர் பயிற்சி போட்டிகளிலும் விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது.